சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. பெண்களுக்கு மெட்ரோ ரயிலில் இலவச பயணம், டிக்கெட் எடுக்க தேவையில்லை. மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் அதிரடி அறிவிப்பால் பெண்கள் மகிழ்ச்சி. ஸோ இந்த செய்தி பற்றின கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவி கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைத்து துறைகளையுமே சாதிக்க தொடங்கியிருக்காங்கன்னே சொல்லணும். அதாவது ஆண்களுக்கு நிகராக குறிப்பிட்ட துறை அப்படின்னு இல்லாமல் எல்லா துறைகளையுமே ஆண்களால் எந்தெந்த துறைகள்லாம் சாதிக்க முடியுமோ செயல்பட முடியுமோ அனைத்து துறைகளையுமே பெண்களும் வந்து தற்போது சாதிக்க தொடங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா துறைகளுமே பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்பவே அபரிதமான வளர்ச்சியில் இருந்துட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவர்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது உலகம் முழுவதும் நாளைய தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்கள் தினம், அதாவது மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது இல்லைங்களா, இந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த அதிரடியான இலவச பயண அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளைய தினம் பெண்கள் மெட்ரோ ரயிலில் எப்போது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் வரம்பற்ற இலவச பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மகளிர் தினத்தை பெண்களுக்கு வந்துட்டு கௌரவிக்கக்கூடிய விதமாக தான் இந்த இலவச பயணம் அப்படமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மெட்ரோ ரயில் இலவச பயணமானது தற்போது கேரளாவில் கொச்சியில் இருக்கக்கூடிய இந்த கொச்சி மெட்ரோவில் மட்டும் இலவசமாக பயணிச்சிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழகத்திலையும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். நாளைய தினம் வந்துட்டு மெட்ரோ ரயிலில் பெண்களுக்கு இலவச பயணத்தை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருது. இந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் ரெண்டு பேருமே ஒத்துழைக்கணும். அதே சமயம் ரெண்டு நிர்வாகமே ஒத்துழைச்சாங்க அப்படின்னா நாளைய தினம் இந்த இலவச பயணம் அப்படின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சாத்தியமாகும். இது தொடர்பான அறிவிப்பானது தற்போது வரைக்கும் வரலை. தற்போது இந்த இலவச அறிவிப்பானது கொச்சி மெட்ரோவுக்கு மட்டும்தான் வெளியாயிருக்கீங்களா. ஒருவேளை தமிழகத்திலையும் இந்த இலவச அறிவிப்பு வெளியிடப்பட்டால் உடனடியாக நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணணும். தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. இந்த தகவல் உங்கள் பயனில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து தரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.